வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பிறந்து வளர்ந்த குட்டி குட்டி குருவிகளோட ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். இது என்ன குருவின்னு பார்த்தீங்கன்னா தையல் குருவி. நம்ம வீட்டில் மெயின் டோருக்கு முன்னால் ரைட் சைடில் இந்த மாதிரி லைனாக சின்ன சின்ன தொட்டியில் செம்பருத்தி செடி வளர்த்திட்ருக்கோங்க. இந்த செடியில் இந்த மாதிரி பாருங்களேன், ஒரு மாவு பூச்சி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்படி தான் இருந்தது. இது வந்து அதிகமாக தெரியல, ஏன்னா இலைகளுக்கு நடுவில் இது வந்து குட்டியாக இந்த குருவி வந்து கூடு கட்டி வச்சுருக்கு. நாங்கள் இதை பெருசாக கவனிக்கவே இல்லை, கூடு கட்டின வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அப்புறமேல் தான் ஒரு நாள் என் பொண்ணு தான் இதை வந்து பார்த்துட்டு சொன்னால், சரின்னு எல்லோரும் நம்ம போய் பார்த்தோன்னா இந்த கூட்டுக்குள்ளே அழகாக முட்டை வச்சுருக்கு. எவ்வளோ அழகாக கூடு கட்டியிருக்கு பாருங்கள். ரெண்டே ரெண்டு இலையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா தைச்சு எடுத்து அப்படி கூடு கட்டி வச்சுருக்கு பஞ்சு மாதிரி. உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ நேர்த்தியாக அந்த கூடு க்ளீனாக ஒரு சின்ன கப் சைஸில் கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்ததுங்க. நாலு முட்டை வச்சுருக்கு, ஒரே சந்தோஷமாக இருந்தது. பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்கவே முடியல. ஏன்னா இந்த குருவி எல்லாமே எங்கேயோ ஒரு மரத்தில் இல்லைன்னா நம்மளுக்கு பார்க்க முடியாத இடத்துல தான் கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பறிக்கும். ஆனால் இது நம்ம பார்க்குற ஹைட்டில், நம்ம கண்ணு கெட்டின தூரத்தில் இது இருக்குது, அதை நம்ம டெய்லி பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டெய்லி இதை தான் நாங்கள் பார்த்துட்ருப்போம். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு நாள் வந்து குஞ்சு பறிச்சிருச்சு. பார்த்தோன்னா மூணு குஞ்சு ஃபஸ்ட்டு பறிச்சிருந்ததுங்க. ஒரு முட்டை நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஒரு முட்டை சரி இது எப்போ பறிக்கும்னு பார்த்தா உடனே அடுத்த நாளே இந்த முட்டையும் பறிச்சிருச்சு, குஞ்சு வந்துருச்சு. நாலு குருவி இருக்குது இப்போது. இது எல்லாமே எவ்வளோ அழகாக வாய் திறக்குது பாருங்கள். நம்ம பக்கத்தில் வந்துட்டு சின்னதாக ஒரு குருவி மாதிரி சவுண்டு கொடுத்தோன்னா அம்மா குருவி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த குட்டி குருவி எல்லாமே அழகாக வாய் திறக்கும். கண் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண் மூடியே தான் இருந்தது. பிறந்தது ரெண்டு நாள் இருக்கும் இல்லையா, அந்த டைமிங் தான் இது. கண் அப்படியே மூடி தான் இருந்தது, வாய் வந்து நல்லா ஓப்பன் பண்ணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மா குருவி வந்து டெய்லி வந்து இதுக்கு ஃபீட் பண்ணுது. என்ன கொடுக்குதுன்னு பார்த்தோம், அப்புறம் தான் தெரிஞ்சுது. நாங்கள் வந்து தென்னை அந்த மாதிரி சோளம் இதெல்லாம் வச்சு பார்த்தோம், அம்மா குருவியும் அதை சாப்பிடவே இல்லை. அப்புறம் என்ன சாப்பிடுதுன்னு கூட தெரியல. அதுக்கப்புறமா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, சின்ன சின்னதாக ஏதோ ஒரு வித்தியாசமான இலை தான் கொண்டு வருது. எங்கே கொண்டு போய் எடுத்துகிட்டு வருதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. தேடி எடுத்துகிட்டு வந்து டெய்லி பாருங்கள், இதுதான் அம்மா குருவி. டெய்லி ஒவ்வொரு குட்டிக்கும் ஒரு இலை அந்த மாதிரி கொடுத்துரும், வாயில் வச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறமா இது இறை தேடுறதுக்கே போயிடும், அது இங்கே இருக்கவே இருக்காது. கொஞ்சமாக நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி குருவி வந்து நம்ம இருக்கிற இடத்துல வந்து கூடு கட்டி குஞ்சு பறிக்கும்னு சொல்லுவாங்க. நாங்கள் இதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இதோட கூடு பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கும். இப்போ இதோட வாயில் ஒயிட் கலரில் பஞ்சு மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போகும் பாருங்கள். அது கூட பார்த்திங்கன்னா அந்த குட்டி குருவிகள் டாய்லெட் பண்ணும்போது அது அப்படியே வாயில் உடனே எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல வைக்காமல் டிஸ்போஸ் பண்ணிது, வெளியில் போய் எங்கேயோ டிஸ்போஸ் பண்ணிது. அந்த அளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுதுங்க. நாங்களும் இதை நம்பவே இல்லை, ஆச்சரியமாக இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா இதில் இருக்கக்கூடிய பஞ்செல்லாமே எடுத்து போய் வேறு இடத்துல கூடு கட்டுதுன்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அதனுடைய கழிவை எடுத்துகிட்டு போய் அதை வெளியில் கொட்டுதுன்னு சொல்லிட்டு. அப்போ கூடு பாருங்கள் எவ்வளோ கிளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு, இது வந்து ஓடு இருக்கு இல்லையா, அந்த முட்டை ஓடு இருக்கணும் இல்லையா குஞ்சு பறிச்சா, அந்த ஓடு கூட இல்லை. உடனே அந்த குஞ்சு வெளியில் வந்தோடனே அந்த ஓட்டை கூட எடுத்துகிட்டு போய் வெளியில் போட்டுருது. இந்த அளவுக்கு ஒரு கிளீனாக வச்சுருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து பாருங்கள், கொஞ்சம் லேசாக அது மேலே ஒரு பிளாக் கலரில் அதோட அப்படியே ரெக்க வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக இன்னும் கண்ணெல்லாம் மூடி தான் இருக்குது. இது வந்து ஒரு 4 days to 5 days இருக்கும், அந்த டைமில் எடுத்தது தான். எப்போ நம்ம வந்து கொஞ்சம் சவுண்டு கொடுத்தாலும் இந்த மாதிரி வாய் திறக்கும். ஒரே ஒரு குருவி மட்டும் கண் திறந்துருக்கு பாருங்கள், இதுதான் பெரிய குருவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குட்டி குருவியில் பெரிய குருவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக ஒன்று லேசாக கண் திறந்துருக்கு, அழகாக இருக்குது இல்லையா. எல்லா க்ரியேச்சர்ஸும் அந்த குட்டியாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகு. இதோட கலரே இது கிடையாது இல்லையா, இதோட ரெக்க கலரே வேறு ஒரு கலரு. பட் பேர்த்தில் இந்த மாதிரியான கலரில் தான் எல்லா குருவிகளும் வளரும் இல்லையா. லவ் பேர்ட்ஸ் கூட நாங்கள் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி கலரில் தான் அதுக்கான அந்த ரெக்கை எல்லாமே வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. அந்த ஒரு சின்ன கப்பு இதுக்குள்ளே நாலு குட்டி, எவ்வளோ எப்படி வந்து அது பெருசாகும், எப்படி வளரும், இதுக்கு இடம் பத்துமா அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப டவுட்டாகவே இருந்தது. இது கொஞ்சம் நல்லாவே இதில் வளர்ந்துருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெக்கை எல்லாமே லேசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நாங்கள் இது பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் வளர வளர என்ன ஆகுதுன்னா இந்த இந்த பிரான்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த செடியினுடைய பிரான்ச் அது அப்படியே சாய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பயமாயிடுச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது இந்த அளவுக்கு சாஞ்சிருச்சு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களும் சின்னதாக கயிறு கட்டி அதை எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியும், அது உடஞ்சி விழுந்துடக்கூடாது அப்படின்னு டெய்லி அதை கவனிச்சிட்டே தான் இருந்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அழகாக அந்த ரெக்கையில் கலர் வந்துருச்சு.
எவ்வளோ அழகாக அந்த மூக்கை நீக்கிட்டு நல்லா பவ்யமாக உட்காந்துருக்கு பாருங்க. டெய்லியும் இவங்களை பார்க்குறதே தான் எங்களுக்கு வேலை. காலையில் எழுந்திரிச்சா ஃபஸ்ட்டு வேலையாக ஃபேமிலியோடு வந்து இவங்கள தான் நாங்கள் பார்த்துட்ருப்போம். அவ்வளோ ஒரு பெட் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் டச் பண்ணவே இல்லை. டச் பண்ணால் அம்மா குருவியை வந்து சேர்த்திக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி வேண்டாம், இது வந்து இதோட ஃபேமிலியோடு தானே இருக்கணும், நாம் போட்டு இதை அரெஸ்ட் பண்ணக்கூடாது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை டச் கூட பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஆசையாக இருந்தது, என் குழந்தைங்க தொட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பட் அது மாதிரியெல்லாம் நம்ம பண்ண முடியாது இல்லையா, அதோட லைஃப் அதுக்கு வேணும். அதுக்காக நாங்கள் சரின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதை காப்பாற்றி ஒரு நாலு குருவி வந்து நம்ம சேஃபாக நம்ம வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இலை இதில் வந்து பழுக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது, இந்த இலை பழுத்துருச்சு, இனி இது உதிர்ந்துருமா, இது எப்படி பேலன்ஸ் பண்ணும், இந்த கூடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற டென்ஷன்லாம் ஜாஸ்தியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நாளில் இந்த இலையும் அப்படியே வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதான் அதுக்குள்ளே அது எல்லாம் அந்த டைம் அந்த பீரியட் எல்லாமே அந்த குருவி எவ்வளோ நேர்த்தியாக பிளான் பண்ணி எவ்வளோ அழகாக ஒரு அதோட குட்டிகளை வந்து வளர்த்தி இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போச்சு. அது ஃபுல்லாக வந்து நாங்கள் எண்டு வரைக்கும் பார்த்தப்போ அவ்வளோ ஆச்சரியமாக இருந்ததுங்க. இது எல்லாமே சரி பாருங்களேன், டெய்லி வந்து இந்த மாதிரி இலை கொடுத்துட்டு ஃபீட் பண்ணிட்டு போயிடும். ஆனால் இது எங்கே இருக்கும், நைட்டெல்லாம் எங்கே ஸ்டே பண்ணும் அப்படின்லாம் பார்த்தோன்னா, குட்டி குட்டியாக குருவிங்க இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டிலையே மேலேயே தான் உட்காந்து நைட் அப்படியே தூங்கிடுவோங்க. அதுக்கப்புறமா குருவிங்க கொஞ்சம் வளர ஆரம்பித்தோன்னே இதுக்கு இடம் பத்தாது இல்லையா, அது வெயிட்டு தாங்காதுன்னு அதுக்கே தெரியும் போல் இந்த செம்பருத்தி செடியிலேயே பக்கத்து கிளையிலேயே படுத்துருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா இந்த முன்னால் வாசலில் இருக்கக்கூடிய இந்த மரத்துலையே உட்காந்துட்ருக்கும். இதுவும் இருக்குது, அம்மா குருவியும் இருக்குது, அப்பா குருவியும் இருக்குது. அப்புறமேல தான் நாங்கள் அதையும் நோட்டீஸ் பண்ணோம். ரெண்டு குருவியும் இந்த வாசலில் இந்த வாசலில் இருக்கிற இந்த மரம் இருக்கு இல்லையா, இதுலேயே உட்காந்துட்டு ஒரு சவுண்டு இந்த குருவியினுடைய சவுண்டு கொடுத்துட்டே இருக்குங்க கண்டினியூஸாக. அப்போ வந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது குட்டி குருவிகளுக்கு சொல்லுது போல் அந்த அளவுக்கு சேஃபாக செக்யூர்டாக தன்னோட குட்டிகளை பார்த்துக்கிச்சு. எங்களுக்கு இதுதான் அப்பா குருவின்னு நினைக்கிறோம். நாங்கள் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது இங்கேயே தான் இருந்தது, இந்த மரத்துலேயே தான் இருந்தது. நிஜமாகவே நிறையா பேர் வந்து குருவினுடைய கூடெல்லாம் வாங்கி வீட்டு வாசலை தொங்க விட்டு ஒரு குருவி வந்து முட்டை வைக்காதா, அது வந்து குஞ்சு பறிக்காதான்னு ஆசையாக ஆர்வமாக நிறையா பேர் காத்திருந்து அதுக்காக எவ்வளவோ செக்யூர் பண்ணி அது அதை வளர்க்கணும், நம்ம நேச்சருக்காக குருவிகளை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறோம். நாங்களும் ஆசைப்பட்டிருக்கோம். பட் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக தானாக அந்த குருவி வந்து நம்ம வீட்டை தேடி வந்து இந்த மாதிரி கூடு கட்டி நம்பிக்கையாக கூடு கட்டி அந்த முட்டை வச்சு தன்னுடைய குஞ்சுகள் பறிச்சிருக்குங்கிறப்போ அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இப்போ பாருங்கள் இந்த குருவியெல்லாம் வளர்ந்து எவ்வளோ பெரிய ஆளாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதோட அந்த இது பார்த்திங்களா, ரெக்கையுடைய கலர் மெஹந்தி க்ரீன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு கலர், அழகான ஒரு கலர். இப்போ பாருங்களேன் அந்த இலை கூட காஞ்சிருச்சு, அப்படியே அந்த கூடு ஃபுல்லாக சாஞ்சிருச்சுங்க. அப்படி வேர்டிக்கலாக இருந்தது ஹரிசான்டலாக ஆயிடுச்சு, அது அப்படியே சாஞ்சிருச்சு. இது கீழே விழுந்துருமோன்னுல எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இது சேஃப்டிக்காக கீழே அந்த தொட்டி மேலே ஒரு அட்டை மாதிரி வச்சு அதில் கொஞ்சம் கிளாத் எல்லாம் சாஃப்டாக வச்சுருந்தோம். சரி தெரியாமல் இது விழுந்துட்டால் கூட இது வந்து காப்பாற்றிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ க்யூட்டாக பார்க்குது பாருங்கள், நல்ல விவரமாக இருக்குது. ஆனால் பயப்படுதா பயப்படலையா ஒன்றுமே எங்களுக்கு புரியவே இல்லை. பட் எப்போ நாங்கள் கேமரா எடுத்துகிட்டு போனாலும் நல்லா போஸ் கொடுக்கும், அவ்வளோ சூப்பராக பார்க்கும். இப்போ பாருங்களேன் மூணே மூணு குருவி தான் நம்மளுக்கு தெரியுது, ரெண்டு குருவி ஃபுல்லாக தெரியுது, ஒரு குருவி கீழே இருக்குது. ஆனால் அந்த நாலாவது குருவி அதுக்கு கீழே இருக்குது. இது எப்படி எல்லாமே வளரும் இதில்னு எங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு குருவிக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு ரெக்கை வளர்ந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அது எஜ்ஜில் வந்து அப்படியே அதனுடைய முட்டியை வந்து அப்படியே பெண்ட் பண்ணி உட்காந்துருக்கு. தெரியுதா, அது அசைக்கும் போது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு டாட்ஸ் மாதிரி அந்த முட்டி அப்படி பெண்ட் பண்ணி உட்காந்துருக்கு. இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே, விழுந்துருமோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. சரி தொட்டு எடுத்தால் அப்புறம் அம்மா குருவி சேர்த்திக்காதுங்கிற பயம் வேறு, எங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஆனாலும் சரி ஓகே நம்ம பார்க்கலாம் என்ன தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா அப்படியே தவழ்ந்து வந்து ரெண்டு குருவியும் அந்த கிளையில் வந்து உட்காந்துருக்கு பாருங்களேன். அது பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம், அச்சோ பறந்துருமோன்னு ஒரு கவலை வேற, நம்மளை விட்டு போயிடுமோங்கிற அந்த கவலை வேற. பார்த்தா ரெண்டு குருவியும் அழகாக உட்காந்துட்டுருக்கு. எதுக்காகன்னா அப்போ தான் யோசித்தோம், சரி ஓகே இன்னும் ரெண்டு குருவி வளர்கிறதுக்கு அதில் ஸ்பேஸ் இல்லை இல்லையா, அதனால் இது அப்படியே தவழ்ந்து பழகி வந்து இங்கே உட்காந்துருச்சு. இது பறந்துருமா, ரெக்கை இருக்குது, இது எந்த அளவுக்கு வளர்ந்து அப்புறம் பறக்கும் ஒன்றுமே எங்களுக்கு புரியவே இல்லை. இப்போ பாருங்கள் இந்த கூட்டுக்குள்ளே அடுத்த ரெண்டு குருவி சேஃபாக இருக்குது.
ஸோ அந்த வெயிட்டு தாங்காதுனாலும் அந்த அதுக்கான ஒரு அறிவு பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்குது, ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் பண்ணி இது வளர்ந்தோடனே வெளியில் வந்துருச்சு, மீதி ரெண்டுக்கு வளர்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. எவ்வளோ ஒரு அறிவான ஒரு விஷயம் இல்லை இந்த குருவிகள் கிட்ட. நாங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் பயந்து ஒன்று தானே பறந்து வந்து இப்படி உட்காந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பறந்து போய் நம்ம வாசலில் இருக்க அந்த பெரிய மரத்துக்கு போயிடுச்சு. அம்மா குருவிக்கிட்ட போய் உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறோம், ஆனால் எங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. இன்னொரு குருவி என்னாச்சுன்னா பறந்துது, அதனால் பறக்க முடியாமல் அப்படியே கீழே ஃப்ளோரில் வந்து உட்காந்துருச்சு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு பறக்க தெரியுமா இல்லை தெரியாதா, இல்லை இதை எப்படி ரெஸ்க்யூ பண்ணும், அம்மா குருவி எப்படி வந்து எடுத்துகிட்டு போகும், இப்போ கூட்டில் எப்படி விடுறதுன்னு ரொம்ப டென்ஷனாகவே இருந்தோம். ரொம்ப நேரம் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், சரி நம்ம இதை வந்து எப்படியாவது சேஃபாக காப்பாற்றணும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் உள்ளே போயிட்டோம்னா அம்மா குருவி வந்து கூட எடுத்துகிட்டு போய் கூட்டில் விட்டுருவோம், நம்ம நகர்ந்துடலாம் அப்படின்னு. ஏன்னா இது இங்கே உட்கார இந்த டைமிங்கில் மரத்துலேருந்து அம்மா குருவியோட சத்தம் அப்படி நான் ஸ்டாப்பாக இருந்ததுங்க. ஒருவேளை நான் இங்கே தான் இருக்கேங்கிற அந்த அளவுக்கு ஒரு தைரியம் கொடுத்தது. ஆனால் ஒரு ஸ்பீடாக இருந்தது அதோட சத்தம், கண்டினியூஸாக அந்த சத்தத்துலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சத்தமாக இருந்தது. பதறிடுச்சா இல்லை நாங்கள் ஏதாவது பண்ணிடுவோன்னு பயந்துருச்சா, எதுவுமே எங்களால் கெஸ் பண்ணவே முடியல. இந்த குட்டி குருவியும் இப்படியே தாங்க உட்காந்துட்டு இருந்தது, அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி, அந்த செவத்தை பார்த்த மாதிரி இப்படியே தான் உட்காந்துட்டு இருந்தது. எப்படி நகர்த்துறதுன்னு கூட தெரியல. தொட்டு எடுக்கிறதுக்கு ஒரு யோசனை தான், தொட்டு நம்ம எடுத்துடலாம், ஆனால் கேள்விப்பட்டோம் இல்லையா அம்மா குருவி சேர்த்தாதுன்னு சொல்லிட்டு, அந்த ஒரே காரணத்துக்காக இதை எப்படிடா நம்ம எடுக்கிறதுன்னு ரொம்ப யோசனையாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு சரி டோர் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம், அம்மா எப்படியாவது ரெஸ்க்யூ பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம். பட் அதை கவர் பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் மிஸ் பண்ணிட்டோங்க. கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வந்து பார்த்தோன்னா இந்த குருவியும் காணோம், கூட்டிலிருந்து மீதி ரெண்டு குருவியும் காணோம். அவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டாக அம்மா குருவியும் அப்பா குருவியும் சேர்த்து இது எல்லாத்தையும் கூட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. இது நிஜமாகவே வந்து ரெண்டு குருவியும் எடுத்ததா இல்லை இது எப்படி எடுத்தது, எங்களுக்கு அது ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே இருக்குது. அதை நாங்கள் பார்க்கலையே, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்பவுமே ஒரு ஃபீல் பண்ணோம். கவர் பண்ணியிருந்தோன்னா நம்ம கேமரா வச்சு நம்ம உங்கள் கூடயே ஷேர் பண்ணியிருக்கலாமேன்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணோம். பட் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கும், அந்த ஹாஃப் அன் ஹவரில் எல்லாமே நாங்கள் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா இதை எடுத்து கூட்டில் விடுன்னு நினச்சோம், ஆனால் கூட்டில் இல்லை, கூட்டில் இருந்த குருவியும் இல்லை, மொத்தத்துக்கு எல்லா குருவியுமே அம்மா குருவி வந்து எடுத்துகிட்டு போய் சேஃபாக வச்சிருச்சு. பட் எனிவே அதோட லைஃப் அதுதான் இல்லையா, அது சேஃபாக இருக்கணும், அது வளரணும், அதுதான் நம்ம ஆசைப்பட்டோம். இருந்தாலும் நம்ம கூடவே இருந்துட்டு டெய்லி நம்ம அதை பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு நாள் அது இல்லை பறந்துருச்சு அப்படிங்கிறப்போ அது ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, ரொம்ப கவலையாக இருந்தது. அந்த எம்ப்டியாக அந்த கூடு பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பறந்தது பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்னைக்குங்க, ஜான்வரி 1st அன்னைக்கு. ஓகே, நம்ம வீட்டிலேருந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு நியூ இயர் அன்னைக்கு, ஒரு நாலு உயிர் வந்து இந்த உலகத்துக்கு போயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் உடனே இது எங்கே இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா அந்த மரத்தில் ஒரே சவுண்டு, ஒரு குருவி ரெண்டு குருவியோட சவுண்டு இருந்து தான் இப்போ எல்லா குருவியோட சவுண்டும் சேர்த்து இதே கீச்சு கீச்சுன்னு ஒரே சவுண்டு கேட்குறக்கு அவ்வளோ இனிமையாக இருந்தது. இதை கவர் பண்ணோன்னா அந்த ஸ்கையோட கலர் சேர்ந்து அது பார்டர் மாதிரி எப்படி காமிக்குதுன்னு பாருங்களேன், இதுதான் குருவி எல்லாமே. அப்புறம் தான் பார்த்தோம் இந்த குருவி மரத்தில் உட்காந்துட்டு ஒன்று ஒன்றும் அதில் இருக்கக்கூடிய எறும்பு, இந்த குட்டி குட்டி பூச்சிகள் இது எல்லாமே கொத்தி கொத்தி சாப்பிடுது. சரி ஓகே, இதுதான் இந்த குருவியோட ஃபுட் ஆட்ருக்குன்னு அப்போ தானுங்க தெரிஞ்சுது. இதுவும் நம்ம வாசலில் இருக்கக்கூடிய ஜாதி முல்லை கொடி, இதுலேயும் மாறி மாறி உட்காந்துட்டு இருந்தது. பார்த்தா ஒரே சவுண்டு, ரெண்டு மரத்துக்கும் மாறி மாறி பறந்துட்டு இருந்தது குருவிங்க. ஓகே, எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு, ஃபேமிலியோடு இருக்குது, சூப்பராக லைஃப் அதோடது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ஒரே சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதாங்க. நம்மளுடைய இந்த குருவிகளுடைய குட்டி ஸ்டோரி எண்ட் ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.